அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஐக்கிய அரபு அமீரகம் துபாயிலிருந்து ஒரு ஃபத்வா வழி வந்திருப்பதாக தபலீக் ஜமாஅத்தைச் சேர்ந்த நசீர் ஹலால்தீன் என்பவர், அவர் முகநூலிலும் இருக்கிறார், வாட்ஸ்அப் தளங்களிலே ஒரு உருது பக்கத்தையும் கொடுத்து துபாயினுடைய மிக பிரபல்யமான ஒரு பத்திரிகை அல் ஹுதா என்ற அந்த பத்திரிகையில் ஃபத்வா வெளியிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பையும் கொடுத்து அவர் வாட்ஸ்அப் தளங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும். அந்த ஃபத்வாவின் உள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பரலவிகள் என்பவர்களை பற்றி, அதாவது தபலீக் ஜமாஅத்தை சார்ந்த தேவபந்திகளை பொறுத்தவரைக்கும் பரலவி என்பது அது ஒரு தனி கொள்கை, தனி அகீதா கொள்கை கோட்பாடை கொண்டதுதான் பரேலவி என்பதுதான் இவர்களினுடைய அறியாத்தனம். எனவே இந்த பரேலவிகள் என்பவர்கள் ஒரு தனி கொள்கை, அகீதா கொள்கை கோட்பாடை கொண்டவர்களாக இவர்கள் மக்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம். எனவே இவர்களினுடைய இந்த பித்தலாட்டங்கள், இவர்களினுடைய திருவிளையாடல்கள் என்பவைகளை பற்றி நாம் இந்த ஃபத்வாவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக விஷயத்துக்கு வாங்க. அந்த ஃபத்வாவினுள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எதுவென்றால், அஹமது ருலா கான் ரஹிமஹுல்லா, இமாமி அஹ்லு சுன்னா என்று போற்றப்பட்ட அல்லாமா அஹமது பின் ஜெய்னி தஹலான் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய மாணவர்களில் ஒருவராகிய அஹமது ருலா கான் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணி, பரலவிகள் என்பவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள், அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு எப்படின்னு கேட்டால், அல் பரலவிய தாயிஃபத்துன் ஹாரிஜத்துன் அனித்தீனி வாத்பாவுஹா யாமலூன ஃபி மசாஜித் தௌலாங்கிற ஒரு தலைப்பை கொடுத்துருக்குது. பரலவிகள் என்பவர்கள் ஒரு இயக்கம், ஒரு அமைப்பினர்கள், ஒரு அணியினர்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்கள். மட்டுமல்ல, இந்த தௌலாவில் இங்கே நிறைய பள்ளி வாயல்களில் அந்த பரேலவிகளை பின்துயரக்கூடியவர்கள் பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை போன்ற ஒரு தலைப்பை கொடுத்து ஃபத்வாவாக வெளிவந்திருப்பதாகவும், அல்ஹுதா என்ற அந்த பத்திரிகையில் வந்திருப்பதாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு ஃபத்வா என்றும் மிக ஆக்ரோஷமாக எடுத்து செல்வ மக்கள் மத்தியிலே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஃபத்வாவிற்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது, இஸ்திகாசா என்பது ஷிருக்கான விஷயம், அதாவது இந்த பரலவிகளிடம் இருக்கக்கூடிய கொள்கை, ஷிருக்கான கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஃபத்வாவில் சொல்லப்படுகிறது. அவங்க கொடுத்த அந்த ஃபத்வாவில் இஸ்திகாசா, வசீலா, மீலாது போன்ற, நாம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களினுடைய சகான அது மாதிரி வலிமார்களுடைய நல்லோர்களுடைய உருசு தினங்கள் எல்லாம் நாம் எடுக்காமல் இல்லையா, இவைகள் எல்லாம் ஷிருக்கான காரியம் என்றும், வசீலா இஸ்திகாசா நல்லடியார்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு, சாலிகான நல்லோர்களை கொண்டும் உதவி தேடுவதென்பது ஷிருக்கான காரியம் என்றும் அந்த ஃபத்வாவில் உள்ளடக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்குது. என்னன்னா, அஹமது ருலா கான் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடாக இதை அவர்கள் சித்தரிக்கிறார்கள். எதை? இந்த வசீலா, இஸ்திகாசா, மீலாது போன்றவைகளை.
இவைகள் பரேலவிகளினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடாக அகீதாவாக சித்தரிக்கிறார்கள். சித்தரித்து இவைகள் சிறுக்கான காரியம் என்பது இந்த தபிலீக் ஜமாத்தை சார்ந்த வஹாபிகளினுடைய ஒரு கோட்பாடு, ஒரு பிரச்சாரம். ஆனால் இந்த இஸ்திகாசா வசீலாவை சிறுக்கென்று இந்த உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக சொன்னது இப்னு தைமியா தான். இப்னு தைமியாவை பின்துயர்ந்து வந்தவர்களினுடைய அந்த வஹாபிசி சிந்தனை கொண்டவர்களினுடைய நிலைப்பாட்டில், கொள்கை கோட்பாட்டில் உள்ளது தான் இந்த இஸ்திகாசா வசீலா மீலாத் இவைகளெல்லாம் சிறுக்கென்று சொல்லி முஸ்லிம்களை முஷ்ரிக்காக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை கொண்டவர்கள். இந்த வஹாபிச சிந்தனையை கொண்டவர்கள்தான் தபிலீக் ஜமாத்தினர்கள் என்று நாம் திட்டவட்டமாக அன்றிலிருந்து இற்றை வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த வஹாபிச சிந்தனை கொண்டவர்களுக்கு உறுதுணையாக அவர்களினுடைய கொள்கை கோட்பாடையும் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு இன்னும் ஒரு உதவிகரமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இல்யாஸ் காந்தி ஹிலவியினால் 1926 ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தபிலீக் ஜமாத் என்று நாம் அன்று தொற்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். அதை இவர்கள் இன்னும் இன்னும் நிறுவிக்கொண்டே இருக்கிறார்கள். தாங்கள் அகலு சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தானாம் தபிலீக் ஜமாத்தை சார்ந்த இந்த தேவபந்திகள் தானாம் சரியான அகலு சுன்னாவல் ஜமா. தாங்களை அகலு சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மதுஹபினுடைய இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திசீன்கள், மிக பெரும் பெரும் மேதைகளான இமாம்கள் எல்லாம் அங்கீகரித்த வசீலா, இஸ்திகாசா, மீலாது போன்றவைகளை சிறுக் என்று சொல்லிக்கொண்டு வஹாபிகளை எதிர்க்கிறார்களாம் இவர்கள். இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய இயக்கம் சார்ந்த அந்த வஹாபிகளை இவர்கள் எதிர்க்கிறார்களாம். இவர்கள் தானாம் அகலு சுன்னத்துவல் ஜமாஅத்தாம் என்று சொல்லிக்கொண்டு அஹமது ரிலா ஹான் ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் அகலு சுன்னத்துவல் ஜமாஅத்தினர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையாம் என்று அஹமது ரிலா ஹான் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தனிப்பட்ட கொள்கையை கொண்டவர்கள், பரேலவிகள் என்பவர்கள் தனி அகீதா கொள்கை கோட்பாடை கொண்டவர்கள். அவர்களினுடைய அகீதா கொள்கை கோட்பாடு என்பது இந்த இஸ்திகாசா, வசீலா, மீலாது போன்ற இந்த சிறுக்கான காரியங்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அமீர், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வெளியாகிய அந்த ஃபத்வாவிலும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த மொழிபெயர்ப்பிலே பார்த்தால் தெரியும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறது என்றால் இவர்கள் யார்? இந்த தபிலீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு தில்லுமுள்ளு விளையாட்டு காட்டக்கூடிய, எவ்வளவு பித்தலாட்டங்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் இதிலிருந்து உணரலாம். எனவே இப்ப அந்த ஃபத்வாவுக்கு நாம வருவோம், அந்த ஃபத்வாவுடைய விஷயத்துக்கு வருவோம். இப்ப அந்த ஃபத்வாவுடைய விஷயம் என்னவென்று வரும்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துபாயினுடைய அந்த அல் ஹுதா என்ற அந்த பத்திரிகையில் வெளிவந்திருப்பதாக, அதாவது 1984 வெளிவந்திருப்பதாக ஒரு பக்கத்தை கொடுக்குதாங்க, ஒரு பக்கத்தை கொடுக்குதாங்க. அந்த பக்கத்தில் அரபியில் அல் பரேலவியா தாயிஃபத்துன் ஹாரிஜத்துன் அனித்தீனி வாத்பாஹா யாமலுன ஃபி மசாஜித் தௌலாங்கிறது எழுதப்பட்டிருக்குது. இப்போ அந்த ஹுதாங்கிற பத்திரிகையில் இன்ன தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லினா உருதுக்கு ஒரு பக்கத்தை கொடுக்குதாக, உருதுக்கு ஒரு பக்கத்தை கொடுக்குதாக. அபுதாபி, அபுதாபி கே மஷ்ஹூர் அஹ்பாருல் அல் ஹுதா கொண்டு வராங்க, உருதுக்கு பக்கத்தை கொடுக்காங்க. அபுதாபி கே மஷ்ஹூர் அஹ்பாருல் ஹுதா கா ஏக் சஃபஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல் ஹுதாவில் ஒரு பக்கம் இன்ன தகவல் இருப்பதாக என்ன செய்தாங்கன்னு கேட்டால் பிரபல்யமான ஒரு பத்திரிகை அல் ஹுதான்னு சொல்லிட்டு அந்த அல் ஹுதா பத்திரிகையில் இன்ன பக்கத்தில் இன்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி கீழே உருதுக்கு என்ன செய்தாங்க, ஒரு தகவலை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இது அமீரகத்தில் இருந்து வெளியாகிய ஃபத்வா, பரேலவிகள் என்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்லிக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அமீரகத்தினுடைய அல் ஹுதா என்ற அந்த பத்திரிகையில் வெளியாகிய
ஒரு தகவல் என்றிருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், அந்த அல் ஹுதாங்கிற அந்த பத்திரிகையினுடைய அந்த பக்கத்தை மட்டும் என்ன செஞ்சிருக்கணும், மக்கள் மத்தியில காட்டணும். இந்த அரபு பத்திரிகை இப்படித்தான் இருக்குது, அரபு பத்திரிகை இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லின்னு காட்டணும். இது பத்திரிகையை போல சமைச்சு, பத்திரிகையை போல அமைச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இது 1984 வழியாகிய ஃபத்வான்னு சொல்லிட்டு இதை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தான் வேடிக்கை இருக்குது. இந்த உருது பக்கமும் இந்த அல் ஹுதா என்ற அரபு பத்திரிகையினுடைய அந்த அமீரகத்தினுடைய துபாயினுடைய அந்த பத்திரிகையினுடைய பக்கமும் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஒரு உருது கிதாப் ஒன்று இருக்குது, உருது கிதாப் ஒன்று இருக்குது. அந்த உருது கிதாபில தான் இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த உருது கிதாபை எழுதியவர் யார் என்று கேட்டா, முஹம்மது இல்லியாஸ் கும்மன் அப்படிங்கிறவர். முஹம்மது இல்லியாஸ் கும்மன் அப்படிங்கிறவர் தான் அந்த கிதாபை எழுதி இருக்கார். இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், 1969 பிறந்தவர். இவர் யாரு, இந்த முஹம்மது இல்லியாஸ் கும்மன் அப்படிங்கிறவர் 1969 பிறந்தவர். இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், தேவபந்தி, பக்க தப்லீக் ஜமாத் தேவபந்தி. இவர் ஒரு கிதாபு எழுதி இருக்கார், ஹுசாமுல் ஹரமைன் கா தஹ்கீகி ஜாயிசா அப்படின்னு சொல்லி ஒரு உருது கிதாப் எழுதியிருக்கார். ஹுசாமுல் ஹரமைன் கா தஹ்கீகி ஜாயிசா அப்படின்னு சொல்லி ஒரு உருது கிதாப் எழுதியிருக்கார். இப்ப அல்லாம அஹமது ரலா ஹான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹுசாமுல் ஹரமைன் ஒரு ஃபத்வா கோர்வை மக்கா மதீனாவுடைய 34 உலமாக்களினுடைய கையெழுத்துகளோடு ஒரு ஃபத்வா கோர்வை வெளியிட்டாங்களே இல்லையா, அந்த தேவபந்தி அக்காபிர் உலமா என்று சொல்லப்படக்கூடிய தேவபந்திகளான மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று போற்றப்படக்கூடியவர்களான அவர்களினுடைய குஃபுரியத்தான கருத்துக்கள் எல்லாம் கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் என்ற ஒரு ஃபத்வா கோர்வையை கொண்டு வந்தாங்களே இல்லையா, அந்த ஹுசாமுல் ஹரமைனியை பற்றி உண்டான ஒரு 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 என்ன உறுதிப்பாட்டு, அது பற்றி உண்டான நிலைகளை பற்றி அவைகள் எல்லாம் பொய்யானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இது அதுக்கு ஒரு மறுப்பாக என்ன மறுப்பாக என்ன செய்தாராம், இவர் ஒரு கிதாப் எழுதுதார். யாரு, முஹம்மது இல்லியாஸ் கும்மன். இவருனுடைய அந்த கிதாபு ஹுசாமுல் ஹரமைன் கா தஹ்கீகி ஜாயிசா அப்படிங்கிற அந்த கிதாபுல தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த உருது பக்கம் இருக்குது. அந்த கிதாபுல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய உருது பக்கமும் இருக்குது, அல் ஹுதா என்ற அந்த பத்திரிகையினுடைய பக்கம் இதுதான் சொல்லி இவர் அந்த கிதாபுல முஹம்மது இல்லியாஸ் கும்மன் அப்படிங்கிறவர் இவர் தன்னுடைய அந்த கிதாபுல காமிக்கார். இதுதான் அமீரகத்தினுடைய ஃபத்வான்னு சொல்லிட்டு. அப்ப முஹம்மது இல்லியாஸ் கும்மன் அப்படிங்கிறவருடைய ஹுசாமுல் ஹரமைன் கா தஹ்கீகி ஜாயிசாங்கிற கிதாபில இருந்து ஒரு தேவபந்தி எழுதிய கிதாபில இருந்து தகவல்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அமீரகத்தினுடைய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய துபாயினுடைய ஃபத்வா என்னன்னு கேட்டா, பரேலவிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், பரேலவிகளினுடைய கொள்கை கோட்பாடு அஹமது ரலா ஹான் ரஹிமஹுல்லாஹ் அவங்களினுடைய அந்த கொள்கை கோட்பாடு என்னையா, இஸ்திகாசா வசீலா மீலாது போன்ற இந்த சிறுக்கான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபத்வாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் தளங்கள் மூலமாக முகநூல் வழியாக மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய திருவிளையாடல் பாருங்க, இவங்களோட ஃபத்வாவினுடைய லட்சணம். அப்ப அதனால்தான் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த தாலீம் சக்கரியா சாஹிப்பினுடைய தாலீம் புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களோட தபலீக் ஜமாத் சம்பந்தமாக தேவபந்திகள் சம்பந்தமாக பேசலாது, நல்ல உருது தெரிஞ்ச ஒருவரை கூட்டிட்டு வாங்க, உங்களினுடைய ஆலிம் ஷாக்கள்ல உருது தெரிஞ்ச ஒருவரை கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க பேசலாம். தேவபந்திகள் யாருங்கிறத நாம காமிக்கலாம். தபலீக் ஜமாத்தினுடைய
வஹாபிச விஷ கிருமித்தன்மையான கருத்துக்களை நாம காமிக்கிறோம் என்று சொல்லி நாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனவே இவர்களினுடைய இந்த போலியான தகவல்களை கண்டு மயங்கிறாம, போலியான இப்படியான பித்தலாட்டலான திருவிளையாடல்களான இந்த கருத்துக்களை கண்டு மயங்கி விடாமல் சத்திய சீரி அகலு சுன்னாவல் ஜமாவில் எல்லோரும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட போன்ற சில்லறைத்தனமான நசீர் ஹலால்தீன் போன்ற சில்லறைத்தனமானவர்களினால் இப்படி ஒரு புதுவிதமான ஏதோ அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அகீதா கொள்கைக்கு கோட்பாடுக்கு அப்பாற்பட்டதை போன்ற இந்த வசீலா இஸ்திகாசா மீலாதெல்லாம் இவைகளெல்லாம் அகலு சுன்னத்துவல் ஜமாத்துடையவர்களினால் ஷிர்க் என்று சொல்லப்படுவதை போன்று அவர்கள் அகலு சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு இது அஹமது ருல்லா கான் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பரேலவிகளினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையை போன்று மக்கள் மத்தியில் காட்டி இந்த இஸ்திகாசா வசீலா மீலாது ஷிர்க் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? இவர்கள் எவ்வளவு பெரிய வஹாபிச சிந்தனையை கொண்ட எவ்வளவு பெரிய வஹாபிச பித்தலாட்டக்காரர்கள் என்பதை இந்த தபலீக ஜமாத்துடையவர்கள் இந்த தேவபந்திகளான விஷக்கிருமிகள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் அமீரகத்தினுடைய ஐக்கிய அமீரகத்திலிருந்து துபாயிலிருந்து வெளியாகிய ஃபத்துவா என்று இவர்கள் மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு பரப்பி கொண்டிருக்கக்கூடியவருடைய ஃபத்துவாவினுடைய லட்சணம் இதுதான். இது முகமது இல்லியாஸ் கும்மன் என்பவரினால் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு தேவபந்திவர் 1969 பிறந்த முகமது இலியாஸ் கும்மன் என்பவரினால் எழுதப்பட்ட ஹுசாமுல் ஹரமையின் கா தஹ்கீகி ஜாயிசாங்கிற கிதாபில் வந்த தகவலை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது அமீரகத்திலிருந்து வெளியாகிய ஃபத்வா, துபாயிலிருந்து வெளியான ஃபத்வா என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிதாபினுடைய முகப்பு பக்கமில்ல, நான் என்ன செய்வேன் உங்களுக்கு இதற்கு பின்னால அப்படியே தருவேன், பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.